ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே டின்னருக்கு எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போல்லாம் இப்படி தான் மோஸ்ட்டாக வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அவ்வளோ இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சுருவேன். ஸோ நம்ம வந்து குக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். நார்மல் பிளெயின் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் வாட்டரில் போட்டு நம்ம பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பாயில் பண்ணி வடிகட்டி நல்ல பச்சை தண்ணியில் கோல்டு வாட்டரில் கழுவி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் நூடுல்ஸ்க்கு ஈக்குவல் அமௌண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். கேபேஜ், கேரட்டு, கேப்சிகம், மஷ்ரூம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ்க்குள்ள ஃப்ளேவர் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இந்த நூடுல்ஸில் ஆட் பண்ண போகிற ப்ரோட்டீன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ பன்னீரில் சோயா சாஸ், சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டேன், வினிகர் கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ சில்லி பவுடர் கொஞ்சம், இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீருக்கு பதில் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உப்பு தேவை, சுகர் தேவை, கொஞ்சம் சில்லி சாஸ் வச்சுருக்கேன், பெப்பர் வச்சுருக்கேன், சோயா சாஸ் வச்சுருக்கேன், வினிகர் வச்சுருக்கேன். இது வந்து என்கிட்ட இருந்த இந்த நூடுல்ஸ் மசாலா. ஸோ இதை வந்து வேணும்னா யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய வாக்கை வந்து ஹீட் பண்ணுங்கள். நம்ம இந்த பன்னீர் வச்சுருக்கோம் தெரியுமா, ஃபஸ்ட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஓரளவுக்கு ஆயில், ரொம்ப டீப் ஃப்ரைலாம் கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை, பன்னீரோ சிக்கனோ இல்லாட்டி எதுவுமே நீங்கள் போட வேண்டாம், ஏன்னா வெஜிடபிள்ஸ் தானே. பட் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் மாதிரி, குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால பன்னீர் ஆக்சுவலி உடம்புக்கு நல்லது தானே. அண்ட் இது என்னோடய ஹோம்மேட் பன்னீர். ஸோ நீங்கள் வந்து ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்னோடய பிளாகில் இருக்குது, எப்போவுமே நிறைய தடவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். ஓகே, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பன்னீர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பன்னீர் வந்து நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகியாச்சு. மகா சத்தம் போடாதீங்க, இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதை நம்ம கடைசி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து சும்மா பன்னீரை வந்து ஜஸ்ட் கட் பண்ணி சாட்டே பண்ணி ஆட் பண்ணுவாங்க. பட் அப்படி போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அது வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பன்னீர் பன்னீர் இல்லாட்டி பிளாண்டாக இருக்காது. இப்போ இந்த ரிமைனிங் ஆயில் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் இருக்கும். இதில் நம்ம வச்சுருக்கிற ஆனியன், கார்லிக், பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக இந்த சைனீஸ் டிஷ்லலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரினிட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னு. இந்த கூட இஞ்சியும் போடுவாங்க, பச்சை மிளகாய் கிடையாது. பட் வெங்காயம், பூண்டு, இஞ்சியை வந்து ஃப்ளேவர் 3 ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எல்லா டிஷ்லேயுமே பேஸ். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வச்சுட்டு 1 மினிட் சாட்டிங். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் நிறைய எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணுங்க. இது வந்து குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும், ஃப்ளேவரும் டேஸ்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம், பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை நல்ல ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணேன். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸை ஃப்ளேவராக ஃபுல்லாக ஆக்குறதுக்கு கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் மசாலா இருந்துச்சுல அதில் ஒரு 2 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் இல்லைன்னா விட்டுருங்க, கொஞ்சமாக வினிகர், அதுக்கப்புறமா சுகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இதெல்லாமே வந்து ஆக்சுவலி பேலன்ஸ்டு, சுகர் எல்லாமே சைனீஸ் ஃபுட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு. ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல் ஆக்குறதுக்கு. நம்ம நூடுல்ஸை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இடையில இப்போ இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த அடுப்போட ஹீட் வந்து நம்ம
ஸ்டர் ஃப்ரை எல்லாம் பண்ணுறதுக்கு பத்தாது. உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட் வர்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லலாம் அந்த பெரிய ப்ரொஃபஷ்னல் அடுப்பு வச்சு பண்ணுவாங்கல்ல, அது செம்ம ஹீட்டாக இருக்கும். அது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணும். அதனாலேயே வந்து ஹோட்டலில் நம்ம வாங்குகிற நூடுல்ஸ் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் வந்து அந்த ஹை ஹீட்டில் குக் பண்ணுறது தான். நம்ம வீட்டு அடுப்பு ஹீட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய சைனீஸ் ஃபுட் பண்ணுறதுக்கு பத்தாது. பட் ஸ்டில் வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாயில் பண்ணி கூல் பண்ணி ஆயிலில் கோட் பண்ணி வச்சுருக்கோம், லைட்டாக ஆயில். அப்போ தான் உதிர் உதிராக இருக்கும். ஓகே, இனி இதை வந்து நம்ம நல்லா டாஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சமாக வினிகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சோயா சாஸ் எல்லாம் ஓகே தான், வினிகரும் கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதை டாஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த பேன் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. இந்த வாக் வந்து ஹோம் சென்டரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். மார்ஷ்மெல்லோ கலெக்ஷன்ஸ்ன்னு அங்கே இருந்துச்சு. ஓகே, ஸோ சப்போஸ் யாராவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஆன்சர். ஆல்மோஸ்ட் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. ஃபைனல் இன்க்ரீடியன்ட் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுட்ரோ ஒயிட் பெப்பர் பவுட்ரோ எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பன்னீரை வந்து டைரெக்டாக இதில் போட போகிறதில்ல, ஏன்னா வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம டாப்பில் இதை வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா டைரெக்டாக இதில் போட்டோம்னா எவ்வளோ சர்வ் பண்ணும்போது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கஷ்டம் பன்னீர். அதனால் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. பட் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட நம்மளோட நூடுல்ஸை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது என்னோடய ஆஃப்ரிக்கா கலெக்ஷன், சவுத் ஆஃப்ரிக்கா கலெக்ஷன். ஸோ எப்படா இதை யூஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து மேலே ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளோட பன்னீர் நூடுல்ஸ் ரெடி. ஸோ